ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் அண்ட் வெல்கம் பேக் டு மூணார் சீரீஸ் எபிசோட் 2. ஸோ ஃபஸ்ட் வ்ளாகில் நாங்கள் சென்னை டு மூணார் ட்ராவல் வ்ளாக் பார்த்துருப்பீங்க, பார்க்காட்டி மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த வ்ளாகில் வந்து நாங்கள் மூணாரில் ஃபர்ஸ்ட் 2 நைட்ஸ் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த ஹோட்டலோட ரூம் டூர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து பிரிட்டிஷ் கவுண்டி அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு 3-star ப்ராப்பர்ட்டி. இது வந்து புதுசாக கட்டின ஒரு ப்ராப்பர்ட்டி, இன்னமுமே கீழே வந்து நிறையா கட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து இதில் இருக்க பேசிக் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ டீலக்ஸ் ரூம் புக் பண்ணியிருந்தோம், ஏசியோட தான் இருக்கும். எல்லாமே பயங்கர சூப்பராக இருந்தது. எனக்கு மூணாரில் வந்து நாங்கள் 2 ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தடுத்த வ்ளாகில் நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இருந்தது. இந்த ஹோட்டலோட ஸ்பெஷலே அதுதான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் போனவொடனே வந்துட்டு இந்த ஹோட்டலில் வந்து நல்லா சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், இது வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ ரூம் டூர் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து ஒரு பேசிக் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜ், கெட்டில், அப்புறம் வந்து காம்பேக்டாக இருக்கும் ரூம் சைஸ். ஸோ ஒரு ஃபேமிலியாக போகிறீங்கன்னா இது பத்தாது, பட் ஒரு கப்புள்ஸாக போகிறீங்கன்னா இது வந்து ஒரு மோர் தென் இனஃப். அண்ட் இதுவே வந்து நீங்கள் புக் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 1000 ரூபீஸ் ஜாஸ்தி வரும். உங்களுக்கு மவுண்டெயின் வியூ சைடு வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு புக் பண்ணுங்கள். நாங்கள் புக் பண்ணது வந்து இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் அப்படின்றதுனால எங்களுக்கு இந்த வியூ தான் கிடைச்சது. பட் உள்ளே பால்கனியும் இருக்கும். ஸோ இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரீம் லேண்ட், இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ், கிட்டத்தட்ட பால்கனிக்கு ஆப்போசிட்டில் இருக்கலையே ஒரு பில்டிங், அது பக்கத்தில் தான் அந்த ட்ரீம் லேண்ட் அட்வென்ச்சர் இருக்கும். ஸோ போனோடனே எங்களுக்கு பயங்கர பசி. ஸோ உள்ளே ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 65 அண்ட் பிரியாணி வாங்கியிருந்தோம். கொடுக்குற காசு கூடமையாகவே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஃபுட்டு பக்கா இந்த ஹோட்டலில். நாங்கள் இன்ஃபேக்ட் வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டிலேருந்து இங்கே வந்து சாப்பிட்டு போனோம். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்தது. நாங்கள் வந்து ஒரு கோழிக்கோட் சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் 65 தான் சாப்பிட்டோம். ஸோ வந்தவொடனே இன்ஹவுஸ் டைனிங் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ நீங்களும் மூணார் போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 நாங்கள் புக் பண்ணுறப்ப வந்தது. ஸோ நீங்களும் உங்ககிட்ட கால் பண்ணி நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சீப்பர் ரேட்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு சரி எங்கே போகலாம், இந்த மூணார் வந்து பார்த்திங்கன்னா வெரி அன்பிளான்டாக தான் நாங்கள் போனோம். ஸோ எங்கே போகலானே தெரியாமல் சும்மா போயிட்டுருக்கும்போது அங்கே ஒருத்தவங்க ஜீப்பில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நான் உங்களுக்கு கீழே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேஃபாக இல்லையான்னு பயந்தோம், பட் அதுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த ஜீப் சஃபாரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த வாட்டர் ஃபால் பேர் எனக்கு சுன்யமாரா வாட்டர் ஃபால். ஸோ அந்த வாட்டர் ஃபாலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் நாங்கள் ஜிப்லைன் கூட பண்ணோம். நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஜீப்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் ஆள் நிறைய பேர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நம்ம கீழே இறங்கி போகணும். இங்கே நிறைய பேர் குளிக்கவும் செஞ்சாங்க, ஒரு சில பேர் குளிக்கவும் செஞ்சாங்க, பட் மோஸ்ட்டாக யாரும் குளிக்கலை. ஏன் அப்படின்னா அது அவங்களே சொல்கிறாங்க, இந்தந்த இடத்துல போய் நீங்கள் குளிக்கலாம், இந்தந்த இடத்துல குளிக்கக்கூடாது அப்படின்னு. அங்கே போகிற இடத்துல பார்த்திங்கன்னா சும்மா குட்டி குட்டி கடை மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் குளிக்கலான்ற பிளானில் தான் போனோம், பட் குளிக்கலை. எங்களுக்கு ரிஸ்க்காக இருந்த மாதிரி தோணுது, யாருமே நாங்கள் பார்த்த இடத்துல குளிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டிரைவர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கொக்கோ பிளான்டேஷன் வச்சுருக்காங்க போல. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு கொக்கோ பழமும் கேட்டு வாங்கிட்டேன், எனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ரிட்டர்ன் வரும்போது இந்த மக்காஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், சாரி இது வந்து ஒரு சாக்லேட் ஷாப். ஸோ இது இங்கே தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு சாக்லேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி போயிட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் சாக்லேட்ஸ், டார்க் சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது, பட் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸோ சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு லைக் ஈவினிங் இப்படி தான் இருந்தது. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதிக் ஸ்பாவும் இருந்தது. ஸோ நான் ஒரு
ஹேர் ஆயில் மசாஜ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் வந்து எப்போவுமே, நீங்கள் என்னோட பழைய ஒரு ஸ்டேகேஷன் விளாக் பார்த்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும், எங்கே போனாலும் காஃபி பவுடர் அண்ட் பால் பவுடர் நாங்கள் வாங்கிட்டே போயிடுவோம். ஸோ ஹாட் வாட்டர் கெட்டிலில் வந்து போட்டு நம்மளே நமக்கு பிடிச்ச மாதிரி காஃபி இது பண்ணிக்கலாம். பிகாஸ் ரெசார்ட்டில் போனால் அவங்களும் இந்த மில்க் பவுடர் காஃபி தான் மோஸ்ட்டாக கொடுப்பாங்க, அண்ட் அது வந்து பயங்கர காஸ்ட்லியாகவும் சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு முன்னாடி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நாங்கள் எப்போவுமே வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி எவரெஸ்ட்லேயோ இல்லை நிறையா ப்ராண்டில் வந்துட்டு மில்க் பவுடர் கிடைக்கிது, அதுவும் இந்த மாதிரி காஃபி சாஷேவும் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு திக்காக பால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போடுற கப்புக்கு கிட்டத்தட்ட 1/4 ஆஃப் த இது வந்து மில்க் பவுடர் இருக்கணும். அதுக்கப்புறம் காஃபி எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஃபி பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் போடலாம். ஸோ ஹாட் வாட்டர் போட்டுட்டு உங்களுக்கு அந்த திக்னஸ் தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சுகர் ஆட் பண்ணல, ஏன் அப்படின்னா மில்க் பவுடர்லேயே வந்து சுகர் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் அங்கே ரெசார்ட்டில் பேக்கெட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த காஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ வெளியே போகும்போது நான் அந்த மற்ற காஃபியெல்லாம் வாங்க மாட்டேன். இதுதான் வியூ, நைட்டு செம்மையாக இருந்தது. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் இந்த இடத்துல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அப்புறம் டின்னர் போயிட்டோம். டின்னர் வந்து கேரளா பராட்டா அண்ட் சிக்கன் கறி, டாப் நாச். ஸோ இந்த மாதிரி ஒரு வியூவில் இந்த மாதிரி சுட சுட பரோட்டா அண்ட் சிக்கன் கறி செம்மையாக இருந்தது, சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ நைட் வியூ நாங்கள் தங்கி இந்த ஹோட்டல் வந்து இதுதான் பார்க்குறதுக்கே ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபாரின் மாதிரி இருந்தது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், டாட்டா.